ஹே ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 2018 ரிலீஸ் ஆன பயோகிராஃபி மூவியான ரைஸ் ஆஃப் தி லெஜெண்ட். இந்த படம் மலேசியா நாட்டை சேர்ந்த ஒரு பேட்மிண்டன் பிளேயரோடது. அவரோட பேர் லீ சாங் வே. இது ஒரு ட்ரூ ஸ்டோரி. தம்ம மோட்டிவேஷனில் இருந்து வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் ஃபீல்ல நமக்கு மலேசியா நாட்டில் பீச் ஓரத்தில் பசங்க பேட்மிண்டன் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க கையால் செஞ்ச ஒரு ராக்கெட்டை வச்சு அவங்க பேட்மிண்டன் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பசங்ககிட்ட ராக்கெட் வாங்குறதுக்கு கூட காசு இல்லை. இந்த பசங்களே ஒரு பையன், அவன் பேர் லீ சாங். அவங்க அப்பா வரதை பார்த்துட்டு அவன் பயந்து அங்கேருந்து போயிடுறான். அவங்க அப்பாவுக்கு அவன் பையன் பேட்மிண்டன் விளையாடுறது பிடிக்கல. இந்த விளையாட்டை விளையாடணும்னா நிறைய காசு செலவு பண்ணணும். இதுக்கு பதிலாக நல்லா படிச்சு ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் ஆகட்டும்னு அவர் நினைக்கிறாரு. ஒரு பையனை பார்த்துட்டு அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. வீட்டுக்கு வந்த லீ அவங்க அம்மா தம்பி தங்கச்சியோட சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்டு இருக்கான். வீட்டுல லீயோட அப்பா விளையாட்டை விட்டுட்டு படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு மலேசியா கொரியாவோட பேட்மிண்டன் ஒலிம்பிக் மேட்ச் இருக்கு. லீயோட அப்பா அம்மா அந்த மேட்சை பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. ஏன்னா அவங்க வீட்டுல டிவி கிடையாது. ஒரு பசங்க கிட்ட நீங்க வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருக்கு, நாங்க மேட்சை பாக்குறதுக்காக போறோம்னு சொல்றாரு. லீயோ அந்த மேட்சை பாக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா அம்மா போன பிறகு நேரத்துக்கு அப்புறம் லீ சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா அம்மா மேட்ச் பாத்துட்டு இருக்க இடத்துக்கு அவனும் வரான். இந்த இடத்துல கூட்டம் அதிகமா இருக்கு. இவன் ஹைட் வேற கம்மியா இருக்கு. டிவியில நடக்கிற மேட்ச் அவனால பார்க்க முடியல. அவனுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் அங்க வந்துட்டான். லீய பார்த்து அவங்க அண்ணன் அவனை டோல் மேல உட்கார வச்சு மேட்சை காட்டுறான். அவங்க அண்ணன் டோல்ல உட்காந்து மேட்சை பார்த்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுறான். இப்போ அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த பிளேயர் மேல கிரேஸா இருக்கிறத அவன் பாக்குறான். இதை பார்த்த பிறகு அவரும் ஒரு நாள் பேட்மிண்டன் பிளேயர் ஆகணும்னு நினைக்கிறான். இப்போ அந்த ஒலிம்பிக் மேட்ச்ல மலேசியன் பிளேயர் தோத்துறான். அவன் லீயோட அப்பா அவங்க ரெண்டு பசங்களையும் அங்க பாத்துறாரு. அதுக்கப்புறமா லீ அவங்க அப்பா கிட்ட நானும் ஒரு நாள் பெரிய பேட்மிண்டன் பிளேயர் ஆவேன்னு சொல்றான். லீயோட அப்பா அவங்க கிட்ட இதெல்லாம் பணக்காரனோட விளையாட்டுன்னு சொல்றாரு. உன்னோட படிப்புல நீ கான்சென்ட்ரேட் பண்ணு, இந்த விளையாட்டுல உன் டைமை வேஸ்ட் பண்ணாதுன்னு சொல்றாரு. நான் லீ உறுதியா இருக்கான், எப்படியாச்சும் ஒரு நாள் அவன் பேட்மிண்டன் பிளேயர் ஆயிடுவான். ஆனா எப்படி அவன் பிளேயர் ஆக போறான்னு அவனுக்கு தெரியல. அடுத்த நாள் அவன் ஸ்கூலுக்கு போகும்போது இங்க ரெண்டு பசங்க பேட்மிண்டன் விளையாடிட்டு இருக்கிறத அவன் பாக்குறான். லீ அவங்க கூட விளையாடணும்னு பாக்குறான். ஆனா அவன்கிட்ட பேட்மிண்டன் விளையாடுறதுக்கான ராக்கெட் இல்ல. அதனால அந்த பசங்க அவன் கூட விளையாட்டுல சேர்த்துக்கல. சொடஞ்சு அங்க இருந்து போயிடுறான். இன்னைக்கு ஈவினிங் லீ வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது இப்போ வழியில ஒரு ஸ்போர்ட்ஸ் கடையை பாக்குறான். வழியா போகும்போது அந்த கடையை எப்பவுமே அவன் பார்த்துட்டு போவான். இன்னைக்கு அந்த கடைக்குள்ளேயே அவன் போயிட்டான். இந்த கடைக்குள்ள இருக்கிற பேட்மிண்டன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவன் பாக்குறான். கடைக்காரர் பேட்மிண்டன் வேணுமான்னு கேக்குறாரு. என்கிட்ட அது காசு இல்லைன்னு சொல்லிடுறான். என்கிட்ட காசு இல்லாததான் அந்த கடை ஓனருக்கு புரிஞ்சு போயிடுது. அந்த கடை ஓனர் லீ கிட்ட பேட்மிண்டன் ராக்கெட்டுக்குள்ள நீ ஸ்டிங்ஸ போட்டு விட்டா, அதுக்கு பதிலா நான் உனக்கு காசை கொடுக்குறேன்னு சொல்றாரு. இதுக்கு காசு வேணா, அதுக்கு பதிலா எனக்கு ஷட்டில் காக் கொடுக்கிறீங்களான்னு கேக்குறான். கடை ஓனரும் சரின்னு சொல்லிடுறாரு. இப்போ லீக்கு அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைமா அவனுக்கு ஒரு ஷட்டில் காக் கிடைச்சிருது. வீட்டுல அவன் ஃப்ரெண்டோட சேர்ந்தா அவன் அந்த ஷட்டில் காக் வச்சு விளையாடிட்டு இருக்கான். ஆனா அவன் கிட்ட எந்த ஒரு ராக்கெட்டும் இல்ல. பேனை ராக்கெட்மே யூஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்கான். இன்னி அவன் பேட்மிண்டன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இதனால அவன் மார்க்ஸும் ரொம்ப கம்மி ஆயிடுது. இதுக்கு ஒரு நாள் பக்கத்துல இருக்க அகாடமிக்கு போறான். இவன் வயசுல இருக்க பசங்க எல்லாருமே பேட்மிண்டன் மேட்ச் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ கூட லீயும் சேர்ந்து விளையாடணும்னு பாக்குறான். அவன்கிட்ட ராக்கெட் இல்லாதனால அவனை அலோவ் பண்ணல. அந்த ஷாப் ஓனரும் இருந்தாரு. லீய மேட்ச் விளையாட விடாததா அவன் பாக்குறாரு. அவன் கிட்ட இருந்த ராக்கெட்டை லீ கிட்ட கொடுக்குறாரு. லீ அந்த ராக்கெட்டை வாங்கி ஒரு பையன் கூட மேட்ச் விளையாடுறான். ஆரம்பத்துல அவன் கொஞ்சம் தடுமாறுறான். இதுல ஒரு பையன் விளையாடுறதா அவன் பாக்குறான். அவங்க விளையாடுற மூமெண்ட் அவன் பார்த்துட்டு இதுக்கப்புறமா அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட ஆப்போனண்ட்டை அவன் தோக்கடிச்சிடுறான். இந்த மேட்சை ஜெயிச்சு அவன் ட்ராஃபியும் வாங்கிடுறான். இந்த கரக்காரர்கிட்ட அவன் வாங்கின அந்த ராக்கெட்டை கொடுக்குறான். நான் அவரு லீக்கு அந்த ராக்கெட்டை கொடுத்துட்றாரு. இப்போ லீக்கு சொந்தமாக ஒரு ராக்கெட்டும் கிடைச்சிருது. இந்த இடத்துல ஒரு கோச்சும் இருந்தார். லீ விளையாண்ட மேட்சை பார்த்து அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. லீ கூட சேர்ந்து வீட்டுக்கு வராரு. லீயோட அப்பாவும் வீட்டில் இருந்தார். ஸ்கூலில் வாங்கின மார்க்ஸை பற்றி அவருக்கு தெரிஞ்சு போயிடுது. கோவத்தில் அவர் வச்சிருந்த ராக்கெட்டை அவர் உடச்சி போட்டுடுறாரு. இதுக்கப்புறமா நீ விளையாட போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. கோச் லீயோட அப்பாவை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. பையன் நல்லா பேட்மிண்டன் விளையாடுறான், அவன் ஃபியூச்சர்ல பெரிய பிளேயரா வருவான்னு சொல்றாரு. கோச் சொன்னதை எதுவுமே கேட்காம பையனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. லீயோட அம்மா கிட்டையும் இதை பத்தி சொல்றாரு. லீயோட அம்மா கிட்ட அவனை விளையாட விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளப்பிடுறாரு. இவங்களாலையும் அவங்க ஹஸ்பண்ட மீறி எதுவும் பண்ண முடியல. வீட்டுல லீ தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா அவன் பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. இன்னைக்கு ஜெயிச்ச அந்த ட்ராஃபியை அவங்க பையன் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதுல இருந்து லீயோட அம்மா அவன் பேட்மிண்டன் விளையாடத்தோடு நினைக்கிறாங்க. இத்தனால் லீ அந்த ஸ்போர்ட்ஸ் கடைக்கு போறான். கடைக்காரர் லீ கிட்ட நாங்க ஒரு சேரிட்டி மேட்ச் ஒன்று வச்சிருக்கோம்னு சொல்றாரு. நீ அந்த மேட்ச்ல விளையாடணும்னு நான் நினைக்கிறேன்னு அந்த கடைக்காரர் சொல்றாரு. லீ அந்த மேட்ச் விளையாடுறதுக்கு ஒத்துக்கிறான். இப்போ அவர் லீயா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. இது ஒன்றும் சேரிட்டி மேட்ச் கிடையாது. சொல்லா இங்க ரெண்டு பிளேயர் விளையாடுவாங்க. சொல்லா அங்க வந்திருக்க மக்கள் இவங்க யார் ஜெயிக்கிறா தோக்குறான்னு சொல்லிட்டு
பெட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக லீக் இதை பற்றி எதுவுமே தெரியல. இப்போ லீ மேட்ச் விளையாட ஆரம்பிச்சிடுறான். ஆரம்பத்தில் லீ பர்ஃபார்ம் நல்லா பண்ணலை. இதுக்கப்புறமா அந்த ஆளை தோக்கடிச்சு அவன் ஜெயிச்சிடுறான். மேட்ச் ஜெயிச்ச பிறகு அந்த கடைக்காரர் அவனுக்கு ஒரு ட்ராஃபியை கொடுக்குறாரு. ஏன்னா அங்கே நடக்கிற பெட்டிங் அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி பண்ணுறாரு. அந்த கடைக்காரர் லீயை டெய்லி இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவனை மேட்ச் விளையாட வைக்கிறாரு. இங்கே ஆடுற எல்லா மேட்சையும் லீ ஜெயிச்சிடுறான். ஜெயிச்ச மேட்சுக்கு எல்லாமே அந்த கடைக்காரர் அவனுக்கு ட்ராஃபியை கொடுத்துருவாரு. இதனால அவன் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்கும் லேட் ஆகிடுது. அவன் ஜெயிச்ச எல்லா ட்ராஃபியுமே பேக்கில் போட்டு அவன் ஒழிச்சு வச்சிடறான். அதனால அவங்க அப்பா அந்த பேக்கில் ஒழிச்சு வச்ச எல்லா ட்ராஃபியும் பார்த்துடுறாரு. அதுக்கப்புறமா அவர் லீயை தேடி போகிறாரு. அப்போதான் அவருக்கு தெரிய வருது லீ பெட்டிங் மேட்சுக்கு போயிருக்கான்னு. இந்த இடத்துக்கு அவரும் வந்துடுறாரு. இங்கே அவர் ஒரு கேங்ஸ்டரை பார்க்குறாரு. அவர் தான் இந்த பெட்டிங் மேட்செல்லாம் நடத்துறது. லீயோட அப்பாவும் நல்ல பேட்மிண்டன் பிளேயர் தான். இங்கே அவர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து வந்து விளையாடுவார். ஒரு நாள் இந்த கேங்ஸ்டர் தான் அவர்கிட்ட ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணணும்னு சொல்கிறாரு. அதுக்காக நான் உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. லீயோட அப்பாவும் அவர் ஃப்ரெண்டும் இதில் உடன்படலை. உங்கள் மேட்ச்சில் ஜெயிச்சனால கேங்ஸ்டருக்கு பெரிய லாஸ் ஆகிடுது. இன்னைக்கு நைட் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது இந்த கேங்ஸ்டர் அவங்க ஆளை அனுப்பிச்சு வைக்கிறான். லீயோட அப்பா அவங்க கிட்டேருந்து தப்பிச்சிடுறாரு. அவரோட ஃப்ரெண்டை அந்த கேங்ஸ்டரோட ஆளு கொண்டுடுறாங்க. இதுக்கப்புறமா லீயோட அப்பா அந்த பேட்மிண்டன் விளையாடுறதே விட்டுடுறாரு. அதனால தான் அவர் அவங்க பசங்களையும் இந்த விளையாட்டை விளையாட விடலை. கேங்ஸ்டர் லீயோட அப்பா இங்கே இருக்கிறத பார்த்துடுறான். கேங்ஸ்டர் லீயோட அப்பா கிட்ட பையனோட சேர்ந்து நீ இங்கேருந்து உயிரோட போகணும்னா நீ உன் பையன் கூட சேர்ந்து டபுள்ஸ் மேட்ச் ஆடணும்னு சொல்கிறான். வேற வழி இல்லாமல் அவன் பையன் கூட சேர்ந்து அவர் அந்த மேட்ச் ஆடுறாரு. இங்கே அவன் பையன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறத அவர் பார்க்குறாரு. அவரோட பையன் நல்லா விளையாடுறத பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த மேட்ச்லையும் இவங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சிடுறாங்க. லீயோட அப்பா அவங்க கிட்ட இதுக்கு மேட்ச்சில் தோக்கிறது பிடிக்காது, எப்பவுமே கோல்டு மெடல் ஜெயிச்சு வரணும்னு சொல்கிறாரு. இதுலேருந்து லீயோட அப்பா லீயை பேட்மிண்டன் விளையாட அலோவ் பண்றாரு. நெக்ஸ்ட் இயர் லீ அகாடமிக்கு போறான். இந்த கோச் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. லீயோட சேர்ந்து நிறைய பசங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா லீயை விட அவங்க பெரிய பசங்க. லீ எக்ஸசைஸ் சரியா பண்ணல. கேம் நல்லா ஆடுறான். லீக்கு ஒரு நாள் நேஷனல் டீம் செலெக்ஷனுக்காக கமிட்டி ஆளுங்க எல்லாம் வந்திருந்தாங்க. லீ விளையாடுறத பாக்குறாங்க. அவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான். ஆனால் அவனோட ஹைட்டு கம்மியாக இருக்குது. இதனால் அவங்க அவனை செலக்ட் பண்ணலை. இந்த மேட்சுக்கு அப்புறமா லீயோட அம்மா அவனை ஊக்கப்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறமா லீ ஹைட் ஆகிறதுக்காக எக்ஸசைஸ்லாம் பண்ணுறான். அவனோட சாப்பாடுலையும் அவன் கவனமாக இருக்கான். கொஞ்ச நாளும் ஆயிடுது. இப்போ லீயும் நல்லா வளர்ந்துட்டான், ஹைட்டாகவும் இருக்கான். இப்போ செலெக்ஷனுக்காக அங்கே கமிட்டி வந்திருக்காங்க. இப்போ அவன் அங்கே விளையாடிட்டு இருக்கும்போது அவன் முட்டியில் அவனுக்கு வலி வந்துடுது. வலினால அவன் அங்கேயே உட்காந்துடுறான். ஆனால் அவன் தைரியத்தை இழக்காமல் திருப்பியும் விளையாட ஆரம்பிக்கிறான். ஆனால் அவனால் முன்னாடி மாதிரி விளையாட முடியல. ஆனால் செலெக்ஷன் கமிட்டி அவன் விளையாடுறதை பார்த்துட்டு அவனோட தன்னம்பிக்கையை பார்த்து அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க இவனுக்கு ஒரு சான்ஸை கொடுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ மலேசியன் பேட்மிண்டன் அகாடமியில் அவனை செலக்ட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தை அவங்க ஃபேமிலிட்ட சொல்லும் போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. லீயோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடச்சிடாது, நம்ம நாட்டுக்காக இந்த பெருமையை சேர்க்கணும்னு சொல்கிறாரு. இப்போ அவன் அகாடமிக்கும் வந்துடுறான். இங்கே இருக்கிற எல்லாருமே நேஷ்னல் லெவல் பிளேயர்ஸ். லீ இவங்களை டிவியில் மட்டும்தான் பார்த்துருக்கான். இவங்க கூட சேர்ந்து தான் அவன் எக்ஸசைஸும் மேட்சும் விளையாடுறான். இது அவனுக்கு ரொம்ப பெரிய விஷயம். இன்னமும் அவன் எக்ஸசைஸில் வீக்காக தான் இருக்கான். அவன் எக்ஸசைஸ் பண்ணுறத பார்த்தா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவனை கலாய்க்கிறாங்க. ஜாங்குன்னு ஒரு பிளேயர் இவனை எப்போவுமே கலாய்ச்சிக்கிட்டே இருப்பான். ஆனால் அந்த பையன் நல்லா விளையாடுவான். லீயும் அவனும் பேட்மிண்டன் மேட்ச் வச்சு விளையாடுறாங்க. இவரோட பந்தயம் என்னன்னா, எவன் மேட்ச்ல தோக்குறானோ மூணு நாள் அவன் பாத்ரூம்ல கிளீன் பண்ணணும்னு சொல்றான். அந்த மேட்ச்ல லீ தோத்துறான். தூரத்துல இருந்து இதெல்லாம் கோச் பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ லீயா அவரோட ஆபீஸ்க்கு கூப்பிட்டு பேசுறாரு. லீயை தவிர எல்லா பசங்களோட பர்ஃபார்மன்ஸும் முன்னாடியே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்னும் லீயோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகல. கோச் அவங்க இப்போ ஃபேமிலியும் மற்றவங்களும் உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. இப்போ லீ கடுமையா உழைக்க முடிவு பண்ணிடுறான். இப்போ நைட்டில் எல்லா பிளேயரும் தூங்கின பிறகு கோர்ட்டில் வந்து அவன் விளையாடி ப்ராக்டிஸ் பண்ணுறான். முன்னாடி விட இப்போ எக்ஸசைஸும் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டான். இங்கே ஒரு ஜூலியான்ற ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணை பார்த்து லீக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. லீயாக்கும் லீயை ரொம்ப பிடிச்சி போயிடுது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டும் ஆயிடுறாங்க. இப்போ அங்கே அகாடமியில் இருக்கிற பசங்களை டோர்னமெண்ட்டு கூட்டிட்டு போகிறாங்க. இந்த லிஸ்ட்டில் லீயோட பேரும் இருந்தது. இந்த சில லீயோட பேரை ரிமூவ் பண்ணிடுறாங்க. இப்போ லீ கிட்ட உன்னோட முட்டியில் இன்னும் வலி இருக்கிறதுனால நீ இன்னும் சரியாக ரெக்கவர் ஆகலை, அதனால உன்னை இந்த மேட்ச்சில் விளையாட அலோவ் பண்ணலைன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட லீ மனசொறிஞ்சு அழுகுறான். அதுக்கப்புறமா அவன் வீட்டுக்கு வரான். இதை கேட்ட அவங்க அம்மா அவனை சமாதானப்படுத்துறாங்க. இப்போ அவனை சின்ன வயசுலேருந்து ட்ரைனிங் கொடுத்த கோச்சை பார்க்கறதுக்காக போகிறான். அங்கே இருக்கிற ஒரு ஆளுக்கு அவர் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் அந்த ஆள் அவரை மதிக்கவே இல்லை. இதை பார்த்து லீக்கு பிடிக்கவே இல்லை. கோச் அவங்க கிட்ட லீ வந்து பிராக்டிஸ் மேட்ச் ஆடுவான்னு சொல்றாரு. மேட்ச் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில் லீயோட முட்டியில வலி ஆரம்பிச்சிருது. ரெஸ்டே எடுக்கலன்னு கோர்ஸ் குறிச்சிக்கிறாரு. இதனால அவர் அந்த கேம்
கேமை நிறுத்திடுறாரு. புலி ரன்னிங் பண்ணிட்டு இருக்கும் போது இப்போ அவனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து கோச்சோட ஒய்ஃப் ஒன்று கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. கோச்சோட ஒய்ஃபை பார்க்கறதுக்காக அங்கே வரான். இங்கே கோச்சோட ஒய்ஃப் அவங்க கிட்ட ச அவங்க வீட்டில் அவர் தான் பெரிய பையன், அதனால் அவங்க அப்பா இவன் ஒரு சாம்பியன் ஆகணும்னு நினச்சாரு. சின்ன வயசுலேயே அவர் அதுக்காக தடுப்பையாக போடாருனார். கட்டத்தில் அவரால் சாம்பியன் ஆக முடியல. என்னை பார்த்துட்டு இருந்தால் அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, என்னோட கனவை அவரோட கனவாக நினைக்கிறாரு. கூட இருக்கிறத விட அவர் ஊ கூட தான் அதிகமாக நேரத்தை செலவிடுறாரு. நான் வந்து என் குடும்பத்தில் ஒருத்தனாக நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் லீக் எல்லாமே புரிய வருது. இப்போ ப்ராக்டிஸாகவும் முன்னாடி விட நல்லா பண்ண ஆரம்பிக்கிறான். உங்கள் கோச் கூட அவன் நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறான். அவனோட பர்ஃபார்மன்ஸ் முன்னாடி விட நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுது. 2004 அவனோட ஃபஸ்ட்டு செலெக்ஷன் தாமஸ் கப்காக விளையாட போகிறான். அங்கே அவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான். அவன் செமிஃபைனல் வரைக்கும் போயிடுறான். ஆனால் அந்த மேட்ச்சில் அவன் தோத்துடுறான். மேட்ச் தோத்ததில் அவன் மனசுடைஞ்சு போயிடுறான். இப்போ 2005 ஹாங்காங்கில் நடந்த மேட்ச்சில் செமிஃபைனல் வரைக்கும் வந்துடுறான். செமிஃபைனல்லையே அந்த மேட்ச்லேயும் அவன் தோத்துடுறான். அவனோட பர்ஃபார்மன்ஸை பார்த்த செலெக்ஷன் கமிட்டி உன்னால் ரொம்ப ப்ரெஷரை எடுத்துக்க முடியல, இந்த வாட்டி நம்ம வேறு பிளேயருக்கு சான்ஸை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நான் கோச்சுக்கு லீ மேலே நம்பிக்கை இருக்குது, இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் லீக்கு இன்னொரு சான்ஸை கொடுக்கலான்னு சொல்கிறாரு. இப்போ கோச் அவனை பார்க்குறதுக்காக ஜிம்முக்கு வராரு. அவன் மனசு உடஞ்சி கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். நான் பார்த்து தோல்வியை பார்த்து எப்போவுமே பயப்படாத, இருக்கிறதும் ஜெயிக்கிறதும் விளையாட்டில் ஒரு பகுதி தான், அதனால் அடுத்த மேட்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. உனக்கு தன்னம்பிக்கை கொடுத்து சமாதானப்படுத்துகிறாரு. இப்போ அடுத்த 2005 இங்கிலாந்தில் நடந்த டோர்னமெண்ட்டில் செமிஃபைனல் மேட்ச் ஆடுறான். இப்போ அந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் ரவுண்டில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான். அடுத்தடுத்த ரவுண்டில் அவன் தோத்துக்கிட்டே வந்தான். ரஷ்யா அந்த செமிஃபைனல் மேட்ச்லையும் அவன் தோத்துடுறான். இப்போ கோச் அவனை பார்க்குறதுக்காக வராரு. கோச்கிட்ட என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்தேன்னு சொல்கிறான். இங்கே கோச் அவன்கிட்ட இன்னும் 6 நமக்கு மலேசியன் ஓப்பன் கப் டோர்னமெண்ட் இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ வந்து உன்னோட பர்ஃபார்மன்ஸ் அங்கே காட்டுன்னு சொல்கிறாரு. பிஸியாக அவர்கிட்ட நீங்கள் இந்த அகாடமிலேருந்து வெளியே வந்துட்டீங்க என்னென்ன கேள்விப்பட்டேன்னு சொல்கிறான். அகாடமியோட டிசிஷன் அவர் சொல்கிறாரு. கோச் கிட்ட நீ தப்படுற டோர்னமெண்ட் மேட்ச்சில் என்னால் நீடான கடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கோச் அவங்ககிட்ட திரும்பி என்ன பாரு, கனவு முதல்ல எங்கேருந்து ஆரம்பிச்சோ அங்கப்போ பேட்மிட்டன் எதுக்காக விளையாட ஆரம்பிச்சோ அதை நீ மறந்துடாத. இப்போ அவன் ஊருக்கு கிளம்பி வந்துடுறான். ஊரில் அவனுக்கு சின்ன வயசுல ட்ரைனிங் கொடுத்த கோச் அவன் மீட் பண்ணுறான். இந்த கோச் நம்ம லீக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குறாரு. இப்போ லீ நைட்ஸில் அவங்க அப்பாவை மீட் பண்ணுறான். இன்றைக்கி பேட்மிட்டன் விளையாடுறதுக்காக நீ கோலாலம்பூர் போகிறேன்னு சொல்கிறாரு. இப்போ பிடிச்ச சாப்பாடை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுக்குறாரு. அதுக்குள்ளே சின்ன வயசில் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆடி ஜெயிச்ச ட்ரோஃபி இருந்தது. அதுக்கு அவங்க அப்பா அவங்க கிட்ட சின்ன வயசுல நீ பேட்மிண்டன் ஆடும்போது ஜெயிக்கிறதுக்காக தான் ஆடுவ, அதே மாதிரி இந்த வாட்டியும் நீ பண்ணணும்னு சொல்றாரு. இப்போ அடுத்த டோர்னமெண்ட்டுக்காக அவன் கடுமையாக ப்ராக்டிஸ் பண்றான். இப்போ 2006 மலேசியன் ஓப்பன் டோர்னமெண்ட்டுக்காக அவன் போறான். கொஞ்ச நேரத்தில் அந்த மேட்ச் ஆரம்பிச்சிடும். அந்த மேட்சை பார்க்கறதுக்காக அவன் ஊர் மக்கள் கோச் அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்க. இப்போ லீ அந்த 3 தோக்கடிச்ச லீன் டேனோட மொத போறான். இந்த மேட்சை பார்க்கறதுக்காக அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் அங்கே வந்திருக்கா. இப்போ மேட்சை ஆரம்பிச்சிருச்சு. லீ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றான். லீன் டேன் ரொம்ப தடுமாறுறான். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டில் லீ தடுமாற ஆரம்பிச்சிட்டான். இப்போ ரெண்டு பேருமே கடுமையாக ஆடுறாங்க. அடுத்தடுத்து லீன் டேன் பாயிண்ட்ஸை குவிச்சிக்கிட்டே இருந்தான். லீ பாயிண்ட்ஸை விடுறதை பார்த்து எல்லாருமே வருத்தப்படுறாங்க. இப்போ அந்த ரவுண்டில் லீ தோத்துடுறான். இதை பார்த்து அவங்க அம்மா அவனுக்காக ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அடுத்த ரவுண்டில் ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஆடுறாங்க. இந்த ரவுண்ட்லேயும் அவன் பாயிண்ட்ஸை குவிச்சிக்கிட்டே இருந்தான். அங்கே இருக்க மக்கள்லாம் லீயை சேரப் பண்ணிட்டு இருக்காங்க. லீ அவனை சமாளிக்கவே முடியல. அவன் பாயிண்ட்ஸை குவிச்சிக்கிட்டே இருக்கான். இப்போ லீக்கு சின்ன வயசில் அவன் இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டான்லாம் நினைவுக்கு வருது. அவன் கோச் சொன்னது அவங்க அப்பா அம்மா சொன்னதுன்னு அவனுக்கு நினைவுக்கு வருது. இப்போ அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் பார்க்குறான். அவள் செய்கையிலேயே உன்னால் முடியும்னு சொல்கிறான். இப்போ லீ இந்த மேட்ச் தோத்துருவான்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க. தன்னம்பிக்கையோட லீ எழுந்து மேட்சை ஆட ஆரம்பிக்கிறான். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அவன் பாயிண்ட்ஸை ஏற்றிக்கிட்டே இருக்கான். இப்போ ரெண்டு பேருமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ்க்கு வந்துட்டாங்க. யாருன்னா 1 எடுத்தால் இந்த மேட்சை ஜெயிச்சிருவாங்க. எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. கடைசியில் ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஆடுறாங்க. கடைசி பாயிண்ட்டுக்காக லீ அடிப்பான். இப்போ லீன் டேன் அதை மிஸ் பண்ணிடுவான். லீ அந்த மேட்சை ஜெயிச்சிடுறான். இப்போ மலேசியாக்காக முதல் கப்பை லீ ஜெயிச்சு கொடுத்துட்டான். இதில் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. லீன் டேன் லீயை 3 தோக்கடிச்சிட்டு இருந்தான். கடைசியாக லீ அவனை தோக்கடிச்சிட்டான். லீ லீயை பார்க்க வந்து அவனை கட்டி அணைச்சிக்கிறான். கடைசியாக லீ அவன் நினைச்சதை சாதிச்சிட்டான். சாங் லீயோட 2 இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க.